எல்லாருமே ரிசல்ட் வர்றதுக்காண்டி ஆவலுடன் காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்ச மார்க்கு கண்டிப்பாக அமைய எங்களுடைய மதுரை சென்ட்ரல் டீம் சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துக்கள். டிஎன் 2019 ரிசல்ட், 10ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 29ஆம் தேதியும், 11ஆம் வகுப்புக்கு மே 8ஆம் தேதியும் மற்றும் 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வரனால மாற்ற மாட்டோம், இந்த இதில் தான் ரிசல்ட், என்ன தான் தேர்தல் நடந்தாலும் நான் எங்களோட முடிவை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி 12th ரிசல்ட் வெளியிடப்படும். நீங்கள் கூகுளில் போய் உங்களுடைய மார்க்ஸை பார்க்குறத விட ஆப் இருக்குது, டிஎன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்குது, அந்த உடைய ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணோடனே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே ப்ரௌசிங் சென்டரில் ரிசல்ட் பார்க்குறத விட நம்ம ஃபோன்லேயே பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோரில் டிஎன் எக்ஸாம் ரிசல்ட் 2019 போடுங்க. நீங்கள் வெப்சைட் போகிறதுக்குள்ளே இந்த ஆப்பை ஏற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் நேரத்தில் ஹேங் ஆகாது எதுவும். இப்படி போனீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு இது ஓடும், 10th எப்போ ரிசல்ட், 11th எப்போ ரிசல்ட், 12th எப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஓடும் பாருங்கள். பாய் நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படி தானே கேட்குறீங்க. எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாள் இல்லை 3 நாளுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே போனீங்கனாலே அந்த ரிசல்ட்டு இதை காமிக்கும். வாங்க இப்போ எக்ஸாமில் வந்து கிளாஸ் 11th ரிசல்ட் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 12th போட்டுருவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாருங்கள் வந்துடும். இப்படி போனோடனே உள்ளே கிளிக் பண்ணோன்னே இப்படி இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு, டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் 03 02 2003 ஓகே இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு அமைக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால் கூகுளில் போய் பார்க்காதீங்க, இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற கல்வி சார்ந்த நியூஸுக்கு நம்மளுடைய மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட அப்டேட் ஆகும்.